10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, நேரடியாக அமைச்சரை சந்தித்து நானும் கோரிக்கையை நேரடியாக கொடுத்திருக்கிறேன். இன்றைக்கு விவசாயிகளுடைய திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் மற்றும் பல்வேறு அரசுகள் இந்தியாவிலே பல்வேறு நிலைகளிலே செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அதில் மாற்றுக்கருத்து கிடையாது. விவசாயிகள் மத்தியிலே அரசியல் கூடாது. பல்வேறு கோரிக்கைகள் இருந்தாலும் கூட விவசாயிகளுக்கு என்று சில திட்டங்களை அரசு கொடுக்கிறது, அதில் மாற்றுக்கருத்து கிடையாது. மத்திய அரசினுடைய விவசாய திட்டங்களை எல்லாம் பட்டியல் போடலாம். மாநில அரசு விவசாயிகளுக்கு பயன் தரும் வகையில் செயல்படுகிறது. பல்வேறு மாநிலங்களிலே விவசாயிகளுக்கு பயன் தரும் வகையில் பல ஆட்சியாளர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரையிலே விவசாயிகளுடைய எண்ணங்களை அதிக அளவிலே தமிழக அரசு செயல்படுத்த வேண்டும். விவசாயிகளுடைய கோரிக்கைகளை 33 தென்னங்களை ஐயா அவர்கள் பாசன சபை தலைவருக்கு வழங்குவார்கள். வட்டார தலைவர் பல்லட வட்டார தலைவர் சுப்பிரமணியம் அவர்களுக்கு முத்துக்குமார் அவர்களுக்கு, அடுத்து என்விஆர் அவர்களுக்கு, சரி சார், ரைட், கொஞ்சம் அமைதியாக இருக்கும் சார். எல்லாம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சம்பந்தமான நடவடிக்கைகளை அரசு விரைவுபடுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். காரணம், கொலை கொள்ளை போதை பொருளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய கடமை ஆட்சியாளர்களுக்கு உண்டு. பொதுமக்கள் பல்வேறு இடங்களிலே கிராமம் முதல் நகரம் வரை அச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தென் மாநிலங்களிலேயே தமிழகத்தில்தான் அதிக அளவு சட்டம் ஒழுங்கு பாதிப்பு இருப்பதாகவே தெரிகிறது. எனவே அதனை முறையாக சரியாக கையாண்டு பொதுமக்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டிய கடமை ஆட்சியாளர்களுக்கு உண்டு என்பதை நான் இங்கே வலியுறுத்த விரும்புகிறேன். கல்வித்துறையிலே பொதுவாக காலத்திற்கேற்றவாறு மாற்றங்கள் தேவை. அதன் அடிப்படையிலேயே மாணவர்கள் வருங்கால இந்தியாவை உருவாக்க முடியும். வெளிநாட்டில் உள்ள மாணவர்களுக்கு சவால் விடும் வகையிலே அவர்கள் தங்களுடைய படிப்பிலே முன்னேறி நாட்டிற்கு பெருமை சேர்க்க முடியும். அப்படி இருக்கும்போது புதிய கல்வி கொள்கை என்பது வருங்கால மாணவர்கள் நலனை சார்ந்தது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்தியாவிலே பல மாநிலங்களிலே பல மாநில கட்சிகள் நடத்தும் ஆட்சியிலே வருங்கால சந்ததியினருடைய வளர்ச்சிக்காக, உயர்வுக்காக,
புதிய கல்விக் கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அரசியலிலே பல்வேறு விஷயங்கள் இருக்கலாம், ஆனால் கல்வித்துறையிலே அரசியல் இருக்கக்கூடாது என்பதை உணர்ந்து தமிழக அரசு செயல்பட வேண்டும் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். நீங்கள் கேட்டால் சார், மகாவிஷ்ணு விவகாரம் வந்து இந்த கல்வித்துறை இன்றைக்கி பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இன்றைக்கி அவர் வந்து 15 நாள் காவல்லையும் எடுத்திருக்கிறார். ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு பள்ளி கல்லூரிகளிலே ஒரு பொதுவான கோட்பாடு தேவை. இதில் ஜாதி, மதம், இனம், மொழி இவைகளெல்லாம் இருக்கக்கூடாது. மாணவர்களை பொறுத்தவரையிலே மிக முக்கியமாக கல்வியோடு சேர்த்து நல்லொழுக்க கல்வி தேவை என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதில்தான் அரசு கவனம் செலுத்த வேண்டும். மாறாக எந்த கோட்பாடும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதிலே அரசியலை புகுத்தி கைது செய்வது என்பதை தவிர்த்து வரும் நாட்களிலே கல்விக்கூடங்களுக்கு ஒரு கோட்பாடு தேவை. அந்த கோட்பாடை முறையாக சரியாக அறிவிக்க வேண்டும். அதுதான் ஆக்கப்பூர்வமான பணியாக இருக்க முடியும். பூரண மது விளக்குத்தான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய நோக்கம், எண்ணம், கொள்கை. இதற்காக 1 கோடி கையெழுத்தை பெற்று ஆளுநரிடம் கொடுத்த இயக்கம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி. எனவே தொடர்ந்து பல்வேறு சந்தர்ப்பங்களிலே இதற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தனிப்பட்ட முறையிலே பிராந்திய கட்சியாகவே குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது. பல்வேறு நிலைகளிலே இதற்காக ஆர்ப்பாட்டம் போராட்டமும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அது தொடரும். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தனித்தன்மை உண்டு. அதனை நாங்கள் மது கொள்கையிலே வெளிப்படுத்துவோம். அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். அதிலே மாற்று கருத்து கிடையாது. அழைப்பு அதிமுகவுக்கு என்றால் பதில் சொல்ல வேண்டியது அவர்கள்தான். உள்ளாட்சி தேர்தல் வந்து இரண்டு கட்டமா நடத்துறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை நோக்கி அரசு போயிட்டு இருக்கு. உள்ளாட்சி தேர்தல் ஊராட்சிகள் ஒரு வரும், நகராட்சி மாநகராட்சிகள் ஒரு வரும், இதுக்கான அடித்தளமா ஒரு அரசியல் கட்டமைப்பு வந்து கூட்டணிகள் சார்பா இதையெல்லாம் மையப்படுத்தி பண்றாங்கிற மாதிரி ஒரு தகவல்கள் வந்துட்டு இருக்கு. இந்த நிலைப்பாட்டில் உங்களுடைய நிலைப்பாடு பொதுவா உள்ளாட்சி தேர்தல் என்றால் தாங்கள் சார்ந்திருக்கின்ற பகுதியிலே மக்கள் பணியாற்ற வேண்டும், தாங்கள் சார்ந்திருந்த இயக்க பணி ஆற்ற வேண்டும். தமாகாவை பொறுத்தவரையிலே இரு கண்களாக இந்த பணிகளை ஆற்ற வேண்டும். அதன் அடிப்படையிலே எங்கள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அதிக அளவிலே வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் நான் அவர்களுக்கு கொடுக்கின்ற ஆலோசனை. அதன் அடிப்படையிலே தமாகாவை பலப்படுத்தக்கூடிய பணி கடந்த 1 மாதங்களுக்கு முன்பே உறுப்பினர் சேர்க்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தி அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. உள்ளாட்சி தேர்தல் எந்த நிலையிலே எப்பொழுது அறிவித்தாலும் அதற்கு கிராம ரீதியாக, வட்டார ரீதியாக, நகர ரீதியாக, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி ரீதியாக தமாகா தயார் நிலையிலே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் எங்களுடைய நடவடிக்கைகளை கட்சியின் சார்பில் எடுத்து அதன் அடிப்படையிலே பணிகள் சிறப்பாக நடக்க தொடங்கி இருக்கிறது. இரண்டு கட்டமாக நடந்தால் இரண்டு கட்டமாக மாநகராட்சி தனியாக, ஊராட்சிகள் தனியாக? எனக்கு அதெல்லாம் வந்து அரசனுடைய எண்ணத்தை எனக்கு யூகம் பண்ண தெரியலை. இப்போ கிராம ஊராட்சி மட்டும் முதல்ல கிராம ஊராட்சி தான் நடக்கணும். அதான் சட்டப்படி நியாயப்படி இருக்க வேண்டியது. அதை தான் மக்கள் எதிர்பார்ப்பார்கள்.
நன்றி சார். விஷயம் பிரச்சனைக்கு அப்புறம் அரசு பள்ளியில் தொடர்ந்து பிரச்சனை வந்துட்டே இருக்கு. சமீபத்தில் கூட பசங்க வந்து ஆசிரியர் காலில் கழுவுற மாதிரி பிரச்சனை ரொம்ப. ரெண்டு நாளைக்கு முன்பு திருப்பூர்ல ஒரு அரசு பள்ளியை அடிச்சுன்னு இருக்குனாங்க. இல்லை அதான் அதான் சார் சொல்கிறேன். இதற்கெல்லாம் வந்து ரெண்டு சமாச்சாரம். ஒன்று, கல்வித்துறையினோட கோட்பாடு முறையாக சரியாக இருக்க வேண்டும், நம்பர் ஒன். நம்பர் டூ, தனி மனித ஒழுக்கம் எல்லோருக்கும் அவசியம். பாலியல் வருந்தத்தக்க செய்தி என்றால் அதற்கு அவசியம் தனி மனித ஒழுக்கம். பாலியல் செய்பவன் இவன்தான் என்று முதல் 24 மணி நேரத்திலே தவறு செய்தவனை, மிருகத்தனமாக இருந்தவனை அடையாளம் கண்டுகொண்டால் அதற்கு விசாரணை கூடாது, தூக்கு தண்டனை தான் தேவை என்பது தமிழ் மாநில காங்கிரசினுடைய தொடர் கோரிக்கை. அதை மத்திய மாநில அரசுகள் வரும் நாட்களிலே நிறைவேற்ற வேண்டும். அப்பொழுதுதான் இது போன்ற கொடூரமான நிகழ்வுகள் குறையும். 3-4 வயது குழந்தையை ஆரம்பித்து 80 வயது மூதாட்டி வரை பாலியல் என்றால் சமுதாயத்திலே ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இதற்கு முற்றுப்புள்ளி வைப்பது நம்முடைய கடமை. அரசை தாண்டி ஒவ்வொருடைய தனி மனித கடமை. அதற்கு தனி மனித ஒழுக்கம் தேவை. பிஜேபி வந்து ஆதார் கார்டு மாதிரியே.